இதோ இனிஸ் கலாட்டாசன் இன்றைய தேடல். ஹாய், இன்னைக்கு மம்மியும் ஆண்டியும் வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அவங்க வெளியே போகிறது என்ன, நம்ம ஒரு பிளான் போடுவோன்ட்டு வெளியே போகும்போது அப்படியே ஒரு கேம் விளையாடிட்டே போகலாம். நாங்கள் ஒரு பிளான் போட்டோம். ஸோ அது என்ன கேம்ன்றதை நாங்கள் வெளியே போகும்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கேம் இருக்குது, அதை மம்மி ஆண்டியும் ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம அந்த கேமும் போய் விளையாடிடலாம். வாங்க, நாங்கள் போகலாமா? ஆ, ஒரு நிமிஷம், உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் அதை கேம் தானே சொன்னேன், அது கேம் கிடையாது, அது வந்துட்டு ஒரு சேலஞ்ச். ஆனால் நம்ம இப்போ வீட்டில் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு ஒரு சின்ன கேம். அது என்ன கேம்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்மி ஆண்டியும் பேப்பரில் சில கலர்ஸ்லாம் எழுதி இந்த ரூம்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் நாலு பேருமே போய் கண்டுபிடிக்க போகிறோம். நாங்கள் ரூமில் வைக்கலையே, ஹாலில் தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து ஹாலில் தேடுங்க. ஓ, இப்போ இங்கே இல்லையா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மம்மி ஆண்டியும் ஸ்டார்டிங்கில் ட்விஸ்ட் விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் யார் என்னென்ன கலர் சூஸ் பண்ணுறாங்களோ அந்த கலர் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி இப்போ நாங்கள் சூஸ் பண்ணுற அந்த கலரில் தான் மெயினான சேலஞ்சே இருக்குது. இப்போ நாங்கள் எங்கெல்லாம் கண்டுபிடிக்க ரெடியாக இருக்கோம். ஆமாம், கண்டுபிடிக்கிறோம். எங்களுக்கு பார்த்ததுன்னா, நான் அப்பத்துலேருந்து இங்கே இருக்கான்னு பார்த்துட்டு நான் டேபிள் கீழ் வந்து நல்லா தேட போறேன். எடுத்து பார்க்கலாமா? மேட்டு கீழாம் பார்க்கலாம். எதுக்கும் பார்க்கலாம். நம்மளுக்கு தான் ட்விஸ்ட் மேட்டு ட்விஸ்டாக வைக்கிறாங்க இல்லையா, கண்டிப்பாக இருக்கும். ஆமா அக்கா, இது எல்லாம் ட்விஸ்ட் வச்சோம்னா நம்ம என்னதான் சோஃபா கீழே சோஃபா கீழே எதுவும் இல்லை. ஐயோ, குட்டீஸும் தேடாளுங்க தேடாளுங்க ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டே இருக்காளுங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சரி, இப்போ என் திரும்ப பண்ண போகிறேன், அவங்களெல்லாம் க்ளூ கொடுக்க போகிறேன். மூணு பேர் இங்கே வாங்கலாம், உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு நீலா எனக்கு தான் க்ளூ கொடுக்க போகிறேன். நீலா, ஃபஸ்ட்டு க்ளூ என்னென்னா, பென் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்குது, அது எங்கன்னெலாம் சொல்ல மாட்டேன், நான் பேத்தி அடிக்கணும். ஓகே, அப்போ பேத்தி எடுத்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க, எப்படி தேடுறான்னு. சூப்பர், இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டா க்ளூ கொடுத்து உடனே. இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து யானைக்கு தான் க்ளூ தரப்போகிறேன். உன் க்ளூ என்னென்னா, ஷோஃபா தான் இடம். ஓகேவா? ஷோஃபா நம்ம இப்படி கை வைப்போம்ல ஒரு இடத்துல, இந்த இடத்துல, அந்த இடத்துல எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க. அங்கே நல்லா தேடணும். நான் அப்பயே நாங்கள் தேடிட்டு இருக்கோம் போது ஆசனைக்கோ தேடிருக்கோம் நினச்சி எங்கேயாவது இருக்கும்ட்டு நல்லா தேடு. ரெண்டு ஷோஃபாலுமே அங்கே தான் இருக்கா? ஓகே, இப்போ யானைக்கும் கடிச்சு சொல்லி பார்க்கக்கூடாது. சரி, திறந்து பார்க்கக்கூடாது, இன்னும் உட்காந்து கொண்டுலாம் நீ கூட. இப்போ நெக்ஸ்ட்டு கடைசி குழு வந்து பிரவர்த்தினிக்கு மேட்டு கீழே இருக்கு. என்ன மட்டும் சொல்ல மாட்டேன், எந்த மட்டும் தேடிக்கலாம். நீங்கள் தெரியும், எனக்கு பிரச்சனை கிடையாது, கண்டுபிடிச்சிட்டா. ஓகே, இப்போ நாங்கள் நாலு பேரும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் சேலஞ்சுக்குள்ளே போக போகிறோம். இருங்க, ஃபஸ்ட்டு திறந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீ திறந்து, நான் திறந்து காமிக்கிட்டா, திறங்க எல்லாருமே. ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு பிளாக் கிடச்சிருக்கு, பிளாக் கருப்பு கலர். ஆமாம், பிரவத்னிக்கு வந்து ப்ரௌன் கிடச்சிருக்கு, நிலானிக்கு வந்து ஸ்கை ப்ளூ, அடுத்தது யானைக்கு பர்பிள். ஓகே, ஆளாளுக்கு ஒரு ஒரு கலர் கிடச்சிருக்கு. நாங்கள் என்ன போய் தேட போகிறோம்னு தெரியல. இப்போ நம்ம கடைக்கு போயிட்டு பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத. வாங்க போகலாமா அக்கா? இப்போ ஆளாளுக்கு
பண்ணிட்டோ நெக்ஸ்ட் என்ன கா சவாலஞ்சே நீங்க இன்னும் சொல்லல சவாலஞ்ச் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அம்மா எப்ப கடைக்கு போறாங்க நம்மளும் கூட போறோம் நமக்கு என்ன கலர் கடச்சிருக்கோ அந்த கலர்ல திங்ஸ் பர்சேஸ் பண்றோம் வாங்க குட்டீஸ் போலாம் ஓகே இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி கடைக்கு வந்துட்டோம் மேக்ஸிமம் 5 பொருள் வாங்கினாலே போதும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ மொத்தம் மம்மி 15 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைமுக்குள்ளே எங்களுக்கு எத்தனை பொருள் கிடைக்குதோ அதை நாங்கள் வாங்கிக்க போகிறோம் அதுவும் நாங்கள் சூஸ் பண்ண கலரில் இங்கே பார்த்தீங்களா பிரவர்த்தினிக்கு ப்ரௌன் இங்கு வச்ச ஒரு பெண்ணு கிடச்சிருக்கு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தானே பார்க்குறீங்க நாங்கள் எடுக்கிற பொருள் எல்லாமே பேஸ்கெட்டில் போகிறதுக்கு ஒரு பேஸ்கெட் தான் எடுத்துகிட்ருக்கோம் ஓகே இப்போ நாங்கள் பேஸ்கெட் எடுத்துட்டோம் அப்படியே ஏதாவது பொருள் கிடைக்கதான் தேடிக்கிட்டே போயிட்டுருக்கோம் இங்கே வந்துருச்சு பாருங்கள் நிலானிக்கு ஒரு பெரிய ப்ளூ கலர் பலூன் கிடச்சிருச்சு அவரோட ஸ்கை ப்ளூ கலர் பலூன் இப்போ நாங்கள் இதை வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜெல்லி எடுத்துட்டேன் அதுவும் பர்பிள் கலரில் இங்கே பாருங்க பர்பிள் கலருக்கு தேடவே தேவையில்ல போல ஒரு இடத்துல நின்னாலே நிறைய பர்பிள் கலரில் திங்ஸ் எல்லாம் கிடச்சிடுது நான் பர்பிள் கலரில் ஒரு பேனாவும் வாங்கிட்டேன் பர்பிள் கலரில் ஒரு சைக்கிள் சாக்லேட்டும் வாங்கிட்டேன் இதை பாருங்களேன் நிலானிக்கு ஸ்கை ப்ளூ கலர்லேயும் ஒரு எரேசர் கிடச்சிருக்கு இதையும் நாங்கள் எடுத்துக்க போகிறோம் இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருச்சு ஆனால் பிளாக்ல தான் எதுவுமே கிடைக்கல அதான் இப்போ நான் தேடிக்கிட்டு இருக்கேன் பட் இங்கே சில பொருள்லாம் வந்துட்டு பிளாக்ல இருக்குது ஆனால் இந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இங்கே வச்சுருக்கேன் ஸோ அதனால் வேண்டாவது தேட போகிறேன் இந்த பிளாக் கலரில் பேனாலாம் இருக்குது ஆனால் எல்லாருமே பேனாவே எடுக்கிறாங்களா சரி நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுப்போம்னு பார்க்குறேன் ஆனால் கிடைக்காது போல் பார்க்கலாம் இப்போ பிரவர்த்தினி வந்துட்டு ப்ரௌன் கலரில் ஒரு சாக்லேட் ஸ்ப்ரிட் எடுத்திருக்கா அந்த சாக்லேட் ஸ்ப்ரிட் நினச்சிக்கிறது போல் இருக்குது நீ எதுக்கு எடுக்கிற நானே உன் பேக்கில் வந்து உள்ளரெண்டு அவன் எடுக்கும்போது அந்த சாக்லேட் ஸ்ப்ரிட் வந்து அப்படியே அவள் பேஸ்கெட்டில் விழுந்துச்சு ஆனால் நாங்கள் எடுத்துக்க போகிறது கிடையாது ஏன்னா ரொம்ப ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறதுனால அடுத்த பொருள் பர்பிள் கலரில் பிஸ்கெட் எடுத்திருக்கேன் ஜாலி யானி அதுக்குள்ளே ஒரு பர்பிள் கலர் பிஸ்கெட்டை கையில் தூக்கிட்டு ஓடி வந்திருக்கா அப்படி அதுக்கு பின்னாடி பாருங்கள் நிலானியும் ஒரு ப்ளூ கலர் பிஸ்கெட்டை கையில் தூக்கிட்டு ஓடி வரா சரி ஓகே அவங்கவுங்க கலரில் தான் இருக்குது எடுத்துப்போம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யானி நிலானி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பிரவர்த்தினியக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌன் கலர் பிஸ்கெட்டை வந்து பிரவர்த்தினிக்கு தந்திருக்காங்க ஸோ அதை வந்து பிரவர்த்தினி எடுத்துக்க போகிறான்னு சொல்லியிருக்கா நெக்ஸ்ட்டு பிரவர்த்தினி ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு டூத்பிக் பாக்ஸ் எடுத்திருக்கா அதை நாங்கள் வந்து எடுத்துக்க போகிறோம் இப்போ பிரவர்த்தினி ப்ரௌன் கலரில் ஒன்று எடுத்திருக்கா அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கு போய் பிரித்து காமிக்கிறோம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த சோப்பு மட்டும்தான் கிடச்சிருக்கு சரி பிளாக்ல தானே இருக்குது இதையும் நான் எடுத்துக்கிறேன் பிரவர்த்தினி ப்ரௌன் கலரில் ஒரு சாக்லேட்டை உஷார் பண்ணிட்டா இப்போ அம்மா கொடுத்த டைமிங் வேறு முடிய போகுது எனக்கு ஆனால் பிளாக்ல சோப்பு தவிர மற்ற எதுவுமே கிடைக்கல பிளாக் நெயில் பாலிஷ் பட் நான் எடுக்கலை இப்போ நாங்கள் அவங்கவுங்க கலருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு மணி வாங்கியிருக்கோம் கடைசியாக பிளாக் கலரில் ஒரு ஸ்டிக்கர் போட்டால் எடுத்தாச்சு அவள் தான் இப்போ எங்கள் டைமிங் முடிஞ்சிடுச்சு எங்களுக்கு தேவையான கலரில் நாங்கள் கொஞ்சம் பொருளும் பொறுக்கிட்டோம் இப்போ நம்ம நேராக வீட்டில் போயிட்டு அந்த பொருள்லாம் பிரித்து பார்க்கும்போது மீட் பண்ணலாம் இப்போ நாங்கள் கடைக்கெலாம் போயிட்டு செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு டேடி கிட்ட தான் கொஞ்சம் திட்டு வாங்கினோம் எதுக்கு இந்த மாதிரி டைமில் கடைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நீங்களும் திட்டு வாங்கினீங்களா நாங்களும் திட்டு வாங்கினோம்க்கா சேம் பிஞ்சா போட்டுக்கலாம் ஓகே ஐயோ ஓகே இப்போ வந்துட்டு நாங்கள் வாங்கின பொருள் எல்லாமே
கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறோம். நாங்கள் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணும்போது பர்பிள் ப்ளூவில் தான் அவ்வளோவா பொருள்லாம் கிடைக்காதுன்னு நினச்சோம். ஆனால் அதில் நிறைய ஐட்டம்ஸ் கிடச்சிது. இப்போ இங்கே இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலது மட்டும் கொஞ்சம் புதுசாக இருக்கும், அதை உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இது வந்து பிரவத்தினியோட ப்ரௌனுக்கு நாங்கள் வந்து வாங்கினது. பிரித்து காமிச்சிடலாமா பிரவத்தினி? ம், ஓகேக்கா. அக்கா, நான் என்ன பண்ணலான்னு தெரியமாட்டேன். இந்த டேடிக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு இருக்கேன். ம், குழு குழு. நம்ம டேடி தான் நிறைய செடிலாம் வளர்ப்பாங்களாச்சு. ஆமாம். பிரவத்னிக்கு வந்துட்டு இந்த செடிலாம் வளர்க்கும் போது நம்மளுக்கு தேவைப்படுற அந்த ஆயுதங்கள் திங்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் யானையோட இந்த சைக்கிள், சைக்கிள் மாதிரியே இருக்குது, பட் வந்து ஒரு சாக்லேட். இது நம்ம வந்து ஓப்பன் ஆமாம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த டூத்பிக்கு, உள்ள நிறைய டூத்பிக் இருக்குது, சாதாரண டூத்பிக் பாக்ஸ். ஆ, பிக்ஸ் அடிக்கோட கொட்டி. அதுக்கப்புறமேட்டு மணி, மூணு பேருக்குமே கலர் கலராக மணி, மூணு கலரில் மூணு கலர் கிடச்சிருக்கு. மம்மி கொடுத்த டைமிங்கில் எங்களுக்கு கிடச்ச பொருட்கள் எல்லாமே இது தான். இதே மாதிரி நான் ஃபன்னான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய். இங்கே பாரு, நம்மளுக்கு தேவையான ஜெல்லி இருக்கு, உங்களுக்கு நான் தரேன், எடுத்து சாப்பிட்லாம். ஓகேவா? இந்தாங்க, பிரித்து சாப்பிட்லாமா? இந்த பிரித்து தரட்டா, குட்டீஸியாக இருக்கா வச்சு. காத்திருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.